பார்ட்னர், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் விஷயம் ஏற்பாடு பண்ணி அந்த பார்ட்டிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? மறந்தே போயிட்டேன், உடனே அனுப்பிச்சிடுறேன். பார்ட்னர், உலகத்திலேயே யோகியத்தை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரே தொழில் கள்ளக்கடத்து. இதுல அக்ரிமெண்ட் கிடையாது, டெண்டர் கிடையாது, பேங்க் கேரண்டி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குதே வியாபாரம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவ எல்லாருமே நம்மள மாதிரியே யோகிய நாணயஸ்த வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்ன சொன்ன டைத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கணும். ஓகே பார்ட்னர், ஐ அம் சாரி ஃபார் த டிலே. சாரி ஃபார் த டிலே. எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க, நீங்க பேசாம போய் டிவியில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவுமே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டு மிரட்டி கூப்பிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜமாணிக்க இருக்கிறாரா? உள்ளே இருக்குது. பையா, நல்ல சவம். உன் நாக்குல தர்பைய போட்டு கொளுத்த சவம் இல்லையா? சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜங்க இங்க இருக்க. நல்ல சிவம், அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட, அத சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க. சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம், அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன், அவன் என்ன எடுத்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னு பின்னு பின்னி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போல்ல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டிய? எஃப்ஐஆர் போட்டிய? போட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைசா இங்கேயும் இழுத்துட்டு வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தலைமை, அவன் மண்டை உடைச்சிடுறான். முத்துராஜ், அவசரப்படாத. முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க? எடுத்த உடனே அடிச்சிட கூடாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் வழியில போலாம். நீ வா. நல்ல சவம், வா. யோ, சவம் இல்லையா சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா, வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே இருதயத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருப்பாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நாய் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன், தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்கறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவனோ கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது, தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிங்கி தந்துட்டுவான். எனக்கு நிதி வேணா, நீதிதான் வேணும். குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு போவியா? என்ன நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா, ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். வா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சவம், நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது மரியாதை. ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைபு. லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10000 ரூபாய். இத பார், உங்க ரெண்டு பேரும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15000? ஒரு 20000? 25? என்னப்பா இது, ரெண்டு பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50000 ரூபாய் ஆகுமே.
அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம், எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துருவோம். ஐயோ வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது, ஹோட்டல் அச்சையாவில கொடுங்க. அச்சையா ஹோட்டல் இருக்க? அண்டர்வேர், அண்டர்வேர், அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே, பரவாயில்ல போட்டுங்க. சாரு ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்த கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்டுல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ, ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். தேங்க்யூ. ஓய் கெட் அப், கொஞ்சம் இருங்க. அவர் இப்ப வந்துருவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அச்சையால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அச்சையாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சையா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்து பிடிச்சு எடுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளைதான் கேட்கணும். ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு இருக்கு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். கோ சர்ச். வாங்க சர்ச். ஓ சர்ச், அண்டர்வேர். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட வந்து என்னங்க 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 பண்ண போறாங்க? ஐயோ, ஓபன். நதிங், நதிங். மூடிங் அண்ட் கமிங். எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க விட்ட திடீர்னு சோதனை போடல? உங்க புருஷன் இதுக்குள்ள யாருக்காரு? ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? சுத்த போய் போய் வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம், கலாட்டா பண்ண கூடாது, பேச சும்மா. இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, மைக்க கேள்வி எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன், ஓபன். மீசை அடிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது யாரு சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியாரு? இங்க பாத்துருக்கேன். இப்பதான் பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க கேளு. ஏங்க மைக்கு மைக்குன்னு பயமுறுத்துறீங்க? சுச்சு. ஐயோ, இது என்ன சுச்சு? அது சுச்சு, சுச்சு. ஃபேன், ஃபேன், ஃபேன். நோ ஃபேன், ஒய் சுச்சு. அது அங்க இருக்குற ஃபேனுக்கு சுச்சு இங்க இருக்கு. ஆ, வேர்க்குது வேர்க்குது. என்னங்க? இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன என்ன உங்க வீடா? ஹாய், எதுதா பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன? யாரு? எங்க வீட்டுக்காரர். அவர்தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. சாவி, இது சாவி, சாவி. இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும், நீங்க வாங்க. சேரவே சேராது. நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. ஒப்பந்தம், ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போயிடுங்களேன். நாங்களும் பொறுக்கீங்க நினைச்சீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. ஐயா, எங்க லட்சியம், எங்க கொழுகு, எங்க பாதை எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ். எடுத்துக்க சொல்லு. யோ, என்ன பண்றீங்க? வாங்க தூக்குங்க எல்லாம். எல்லாம் அழுகையா? எடுக்கிறீங்க. அப்புறம் கேஷ் 12,30,300 சார். அடேங்க அப்பாடி அப்பா. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்டுல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன்
மக்களை ஏமாத்தி சர்க்காரை ஏமாத்தி லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான் உறுதிப்படுத்திருக்க. இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா சார்? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சின்னு மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விலங்கு மாட்டி ஊரறிய நாடறிய தெருவில் எழுத்து ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ இருங்க இருங்க, என்ன மீஸ் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ இந்த நேரத்துல இந்த பாழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜலசா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, 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 பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இத பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்ல பண்ண கூடாது. இத பாரு, காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்ட நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு அம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபணை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா பணம் அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா? என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு மூணு பூ கொடுத்துருக்காங்கடா, நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே போய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம் என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் போடுறான் என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அம்மனு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க ஜமால்? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி நூறு காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர்ப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க ஜமால்? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ரெண்டு தடவை இப்படி அடிச்சீங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரை அடக்கணும்னா கடிவாளை போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம் எல்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா, எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார் பரட்டுமா? வழி இப்படி பாத்து நீ ஏமா நீங்க வந்தீங்க. சிவம் உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுடுச்சு. நல்ல வேலை.
உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? ஐயா, அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா? சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறிக்கு பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ? அப்பா, அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட்ட மடிச்சு உள்ளவை இல்ல பிரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிரு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டின. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்பத வந்து அப்பா, உங்களே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா, சிபிஐ ஆபீசர். ஏங்க, எவ்வளவு பெரிய ஆபீசர், நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டு வரட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? நான் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே, தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி. மம்மி இல்ல, ஆண்டி. ஆண்டி, அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டு, கூடவே கொஞ்சம் குங்கும பூ தூவி எடுத்து. ஆடேங்க அப்பா, என்ன குலுக்கு என்ன தழுக்கு. ஏன்பா, உனக்கு என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற மிஸ்டர் நல்லா சிவம். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா? அங்க வேற சேர்த்து விடணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ. எஸ் 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 கோர்ட் டபேதர் ஆகிட்டப்பா. என்ன நல்ல சிவம்? நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, ஐயோட கூட்டு வந்திருக்கிறேன். வர்மாவா சிலானா ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு. எப்படி மூ? இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில. பயப்படாதீங்க. நானும் பயப்படல. ஜெயில வார்டனா இருந்த. ஏப்பா, ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப? எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்படல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். எப்பா இதெல்லாம் அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி, இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவை இருக்கியே, உனக்கு ஏத்த பேரா வச்சிருக்கேன். என்ன புண்ணியம், அந்த பாபா உங்களை எல்லாம் பந்து அடிட்டான். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டு வந்திருக்கேன். இல்ல, மாவீரனை கொண்டு வந்திருக்கேன். அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க. காந்தி நகர் பாபு நம்மால பார்சல் பண்ணி கொண்டு வந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ் மீ. அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாம. சின்ன சின்ன சில மிஷம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய சில. நீ ஏன்டி ஒரே அடியா வைக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி, வாங்க மாமி. என்ன டாடியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணுல தூசி ஒன்று வச்சு ஊதிட்டு இருக்க. ஒரே அடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க, சின்ன ஜெரிச்சுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டே வா இருப்பாங்க. நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழப்போ. நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வர மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கைய விடு திருட்டு ராஸ்கன், என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என் பொண்ணு கிட்டே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். இத விட பெருசெல்லாம் காட்டுற, பயப்படுற அளவுக்கு காட்டுறதுப்பா. See here. அட பாவி, அந்த திருட்டு பய ராஜ பரம்பரையிலே கைய வச்சிட்டானா? ஏண்டா உங்க மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் நலசிவம், என்ன நீ அடிக்கடி என் பேரு சொல்லி கூப்பிடுற? That's why your father and mother keep that name. Understood. இப்ப நான் சொல்றது கேளுங்க.
நாளைக்கு சிஷ்ய பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபோத்தருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான். அடப்பாவிங்களா, ஷட் அப். பாபு நிஜமாகவே ராஜபோத்தருடைய புள்ளன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப, நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க, அப்பதான் பாபு சித்திர கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு, உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும், அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர். கால் பங்கா, அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க, கரெக்டா குடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்ணு மேல சத்தியமா குடுக்கறோம். பொண்ணுன்னு ஞாபகம் வருது ராஜா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீயோ ஒன்னா நம்பர் பொர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய, நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா, பாபு ராஜ்புருடைய புள்ளேன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இதெல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு, எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா, எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல, நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல. ஒன்னா நம்பர் பொறுக்கி போய் ஒன்னா நம்பர் பணக்கார ஆயிடுறேன், பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு புல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் அண்டர்வேர் லிமிட்டர் பாயிண்ட். வணக்கம் வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சேவை. இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவங்கள தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா, என்ன மாதிரி ஆயிரம் ஆயிரம் குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னே வியாபாரம், சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லங்க, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலையா வந்தேன். வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்தேன். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல. சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபாய், என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபாய், ஆக 8 கோடி. மிரண்டிங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடினு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க, ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர், 10-12 அடி உயரத்துல, 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறு? அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிப்பாங்க. கியூல நின்னு கையில தட்டா? எங்கேயோ நான் பார்த்து பழக்கப்பட்ட இடமா இருக்கு. அதாவது 5-star ஹோட்டல்ல புஃபே இல்ல, புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா நல்லா. இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரக்கிறோம். ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சேன், அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 100-400 கோடி தேர். லுக் சார், நான் உங்க கோடிக்கு ஆசைப்படல, ஏதோ தெருக்கோடியில உங்க பொண்ணை பார்த்து காதலிச்சு அதனாலதான் சம்பந்தம் பேச வந்து. அப்புறம் என்ன, ரெண்டு பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். வணக்கம் வணக்கம். யாரோ தெரியல, யாரா இருந்தா நான் வணக்கம் போட்டு வைப்பேன். நாளைக்கே உங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் நமக்கே வம்பு. இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து,
முதல்ல புறப்படு. ஹலோ, நான் கல்யாணி பேசுறேன். என் கல்யாணின்னு சொல்லு. ஆ, என் கல்யாணி. நீங்க யாருங்க? நான் முத்துராஜ் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் நல்லசிம் இருக்காரா? இருக்காரே. யார் இது? முத்துராஜா பேசுறாரு. ஐயோ, எதுக்குடி போன் எடுத்த? மணி அடிச்சது எடுத்தேன். மணி அடிச்சா எடுத்துட வேண்டியதா? டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லு. டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்ல சொல்றாருங்க. டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு போயிட்டாருங்க, டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டாருங்க. அவர் டெல்லில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க. மிஸ்டர் கந்தசாமி என்ன சொன்னா? சாலமன் தங்க இருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டான். ஐஜி கிட்ட எடுத்து கொடுத்துடலாம், நமக்கு அவார்டு கிடைக்கும். ஐயோ, அவார்ட உடியா? அங்க இருக்கிற ரகசியம் எடுத்து சொல்லு. அத நான் ஐஜி கிட்ட தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் இந்த காக்கி சட்டையை விடுறதுல முடிவு பண்ணிட்டியா கந்தசாமி? ரகசியத்தை சொன்னா நாமெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்ப உயிரோட இந்த இடத்த விட்டு நீ போக மாட்டேன். கந்தசாமி, நாங்க ரெண்டு பேரும் நல்ல சபத்துக்கு வேண்டியவங்க. நீங்க என்ன புழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே? அந்த தங்க ரகசியத்தை எங்க கிட்ட சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு கிடைக்கும். போய் போய் ஐஜி கிட்ட சொல்றேன்றீங்களே, ஐஜி கிட்ட சொன்னா என்ன கிடைக்கும்? இத்தனோண்டு தங்க மெடலு, டிவியில ரெண்டு வார்த்தை செய்தி. இதுக்காக ரகசியத்தை போய் எங்க சொல்றது? அவன் பதவிக்காக நாட்டுல அலையறானே, ஏன் மக்களுக்கு தொண்டு செய்வா இல்லையா? பணம் சம்பாதிக்க அத்தனை பணத்தையும் கொடுக்கக்கூடிய தங்கம் கிடைக்குது, வேண்டான்னு உதறி சொல்றீங்களே. நான் இந்த பதவியை எடுத்துக்கிட்டேன் சத்திய பிரமாணம், அதை மீற மாட்டேன். இன்னொருத்த சொல்றது நீ திருப்பி சொல்றது தானே சத்திய பிரமாணம்? நீ மனசார சொல்றது இல்லையா? அது என்ன தேவையில்லாத பேச்சு? தங்க இருக்கிற இடத்த நீயே சொல்ல போறியா இல்ல நாங்களே வரவழைக்கட்டமா? என் உயிரே போறதா இருந்தாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மீட்டிங்ல பேசுறியா? நாலு பைத்துக்கார கை தட்டுவான். இங்க பேசுற முதுகுல தான் தட்டுவான். உயிருக்கே பயப்படல, இதுக்கா பயப்பட போறேன்? அப்பாவே அரேஞ்ச் பண்ணிட்டேன், உனக்கு சர்க்கார் கோல்டு ஃபெடல் கொடுக்கும். ஐயோ, கோல்டு ஃபெடல் இல்லீங்க, கோல்டு மெடலுங்க. இப்படிங்க பரமாரே.